எங்க அப்ப சிவன் முருகன் புத்தனுக்கு அப்புறம் நான் கடவுளா கும்பிடுறதே உன்ன தாப்பா. இருந்து போன நாட்டையே மீட்டு எங்க கையில கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஈவோவால பிரிஞ்சிருக்க என் தாயின் தாரத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன் கையில தாப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த சாராயத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த கிராமத்தை திருத்தி நல்லபடியாகிறது உன் கையில தாப்பா இருக்கு. இல்லையா? சரி சரி, அப்படி ஓரம் பண்ணிடுங்க, கூப்பிடுறேன். அப்படி போய் ஓரம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தாள் என்னம்மா? சார், வருமான சான்றிதழ். என்ன விஷயம்? ஓஹோ, வருமான சான்றிதழா? ஆமா சார். சரி சரி, என்ன ஒண்ணு கவர் கவர் கொண்டு வரல? ஆன்லைன்ல மாத்தி விடுறேன் சார். ஆஹா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு சொன்னப்பற அதான் ரொம்ப முக்கியம். நீ இப்படி வந்து உட்காருமா, அப்புறமா போலாம். நம்பர் தரேன், உட்காரு. வாடா செல்லாம், வா. உனக்கு என்ன கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டானே போட்டுருவோம், கவலைப்படாத. வெறும் என்ன விஷயம்? புதுசா வந்த வீவோ? ஐயா, புதுசா வந்த வீவோ பழைய வீவோன்னு கிட்ட போயா போயா, எல்லாம் அங்க போயா, எல்லாம் அந்த கேஸ் போயா, அங்க போயா. நெக்ஸ்ட் அடுத்தாள். ஐயா வணக்கம். உன் வணக்கம் இருக்கட்டும். இல்லையா உனக்கு புதுசா வந்த வீவோ? யோ, வீவோ ஈவோன்ட்டு இங்க எல்லாமே நாங்க தான்யா. தலைவர், செயலாளர், பொருளாளர், இங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது முதக்கண்டு நாங்க தான்யா. உனக்கு என்னையா வேணும்? உனக்கு எதுவும் வீடு கீடு பதிவு பண்ணுமா, இல்ல பட்டா கிட்டா போட்டு தரணுமா? சொல்லியா, எல்லாமே நான் பண்ணி தரேன். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல நீ கீழே வா, போயா. ஆனா போயாங்கிற என்னட ஆபீஸ் இந்த கேவலமா இருக்கு ஐயா? இதுக்கு முன்னாடி வந்த வீவோ எல்லாம் இங்க வந்து உட்கார இல்லையா? ஐயா, இதுக்கு முன்னாடி வந்த வீவோ எல்லாம் முத நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து வீட்லயே இருந்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான கையெழுத்து, நல்லது கெட்டது, போக்குவரத்து எல்லாமே நாங்களே வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சேர வேண்டியதெல்லாம் அங்க போய் சேர்ந்துருவோம். நீங்க ஏயா இங்க வரணும்? உங்களுக்கு எப்படி வசதின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி நாங்க செஞ்சிருவோம். இதுக்கு மேல பேச கொண்டு போடுவோம், போய் ஆபீஸ் கிளீன் பண்ணுங்க, போங்க. மற்றவங்க மாதிரி நான் இல்ல, புரியுதா? சரிங்க சரிங்க சரி சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சின்ன பண்ண, நம்ம ஊருக்கு வந்திருக்க விஓ யாரு நினைச்சீங்க? யாரு? நம்ம ஊர்ல மெக்கானிக் கடை வச்சிருந்தாருல, மிலிட்டரி. ஆமா, அவனோட மூத்த பையன் தான். ஓஹோ, இவன் நேர்மையான ஆளு, துட்டுக்கு எதுவும் மயங்காத ஆளு. அந்த மிலிட்டரியும் அவனோட சின்ன பையனும் நம்மளுக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்களோ அதை விட 10 மடங்கு இடைஞ்சல் கொடுப்பான். அப்பயே அவன் என்ன விட்டு வச்சுட்டு இருக்க, ஏதாவது பண்ண வேண்டியதானே. அந்த மிலிட்டரியையும் அவனோட சின்ன பையனையும் எப்படி அப்புறப்படுத்தணுமோ அதே மாதிரி இவனையும் அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், போய் முதல்ல அதை செய், போ, அப்புறம் பேசிக்கலாம். சரி சின்ன பண்ண. ஏய் மாரா, வியோவை பற்றி விசாரிச்சிட்டா? இல்லை, என்ன கருமண்டா, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. என் அப்பா மேல கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். இடைஞ்சல் கொடுத்த தனபாலு மண்ணுக்குள்ள வீணா போனவன், எக்கேடோ கெட்டு தொலைட்டோம். நீங்க ஜெயிலுக்குள்ள இவெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டான். உட ஞானி.
இந்த சாவி. அம்மா கடைக்கு சாப்பாடு கொண்டு வரோம், நான் வேலைக்கு போயிட்டு கடைக்கு வந்துடுறேன். சரிம்மா. என்னைக்கு இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டனோ அன்னையிலேருந்து எல்லாத்துக்கும் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரப்போதோ தெரியல. என்ன பிரச்சனை எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம குறுக்க வர? நான் புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்க? பாருங்க, உங்க வீட்டுல மேட்டல அண்ணன் பயப்படுவாரு, நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு வரைக்கும் என் புருஷனோட சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரியா, உனக்கெல்லாம் ரோஷமே வரக்கூடாது. என் குடும்பம் இல்லாம தான் அண்ணன் வந்துட்டாரோ? சேத்துல முத்து முளைக்குதுங்கிறதுக்காக சேத்தாலி உடம்புல பூசிக்க முடியாது. அது சரிதான், என் குடும்ப ரத்தம் கணக்கு ஓடி இருந்தா உடனே அந்த பேச விட்டு பாரா. நிறுத்துடா, மரியாதை கொடுத்து பேசுறா. அண்ணிடா யாருன்னு தெரியுமாடா? அண்ணி ஒரு அம்மாவு செம்ம, அவளும் உனக்கு அம்மா வேண்டா. இவங்க மட்டும் எங்க அம்மாவா இருந்தா இவங்களை அன்னைக்கே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். வெளிய போனா எனக்கு எவ்வளவு மரியாதை, வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியே கிடையாது. உழைச்சி உழைச்சி கொட்டி இப்படி நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐயா, நான் லீவில் வந்திருக்கேன், ஊரில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன்ல, ஊரை நிறைய சேஞ்ச் பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. அதனால் லீவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். 4 மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு. சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். என்னடா அப்பா இன்னும் வரல? வந்துருவாரியா? இப்போ வந்துருவாரியா? சோறுல ஒன்றும் இல்லை, வயிறெல்லாம் பசிக்குது. ஐயா கும்புறேங்க ஐயா. ஆ வணக்கம், யார் நீங்கள்? ஐயா அவர் தாங்க ஐயா விவோ. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்கள். நாளைக்கு இந்த ஊர் நன்மைக்காக ஒரு பஞ்சாயத்து கூட்டம் போட்டிருக்கோம், அதுக்கு தான் ஐயாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவர் செக்கப் போயிருக்காரு, அப்பா வந்ததும் நான் சொல்கிறேன். பரவாயில்ல ஐயா. ஐயா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. நீங்களும் மிலிட்ரியிலேருந்து லீவில் வந்து கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் மிலிட்ரியில் சேர்க்குறக்காக ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ஐயா. உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அந்த ஊருக்கு தேவை. ஏண்டா, கிராமத்தில் நிறைய பசங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தா நாட்டுக்கு நல்லது தானே? சரிங்கய்யா, நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்கய்யா. கண்டிப்பாக வரேன். ஆனால் நாளைக்கு வந்து ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வந்தால் தவறாமல் நானும் கலந்துக்கிறேன். சரிங்க. அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க. அதனால் நான் வரேங்க. கண்டிப்பாக வந்துருங்கய்யா. ஐயாட்டு சொல்லிடுங்க, வரட்டுங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. ஐயா நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. ஆ ஆ ஆ. ஏப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பஞ்சாயத்துக்கு வந்துடுறேன். அங்கே எல்லாரும் வருவாங்க, அங்கே முடிவு பண்ணிக்குவோம். சரி பெரிய பண்ண. சரியா? ஓகே, வர்றேன் ஐயா. குருவமா வர ஐயா. குருவமா, பஞ்சாயத்து போனோம், வாடி. பஞ்சாயத்துலாம் வேணாம், வழக்கம் போல பம்பு செட்டுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், பம்பு செட்டுக்கு வேற ஆள் இருக்கே, நீ வா.